நாப்கின்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காம இதுதான் பீனஸ் இதுதான் வல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன டாபிக் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 19 வந்து வேர்ல்டு டே ஃபார் ப்ரிவெண்டிங் சைல்டு அப்யூஸ் டேவாக வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குழந்தைகள் வந்து செக்ஸ் அப்யூஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அதை வந்து தடுப்பு தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இதை பற்றின கரெக்டான நாலேஜ் வந்து கொடுக்காததான் மெயின் ரீசன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னோன்னா இந்த குட் டச் பேட் டச் மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆகி ஒரு 2 days தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள், பெரிய பொண்ணு வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு வச்சுக்காங்களேன். ஸோ பையன் வந்து பிறந்திருக்கா. ஸோ நான் அவளை அங்கே பார்க்குறதுக்காக போயிருந்தேன். போயினோன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை இங்கே இருக்கா, உள்ளே போய் ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த சின்ன குழந்தை எட்டி எட்டி பார்க்குறான், வந்து ஒரு கியூரியாசிட்டியோட பார்க்குறாங்க. எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, எதுக்காக உள்ளே போக சொல்கிறாங்க, எதுக்காக மறைச்சி வச்சு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மைண்டுக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டியை வளர்த்துக்குவாங்க. அதை வந்து யார்கிட்டையும் வெளியில் ஓப்பனாக கேட்க முடியாது, தன்னோட ஏஜில் இருக்கவங்க கிட்ட தான் கேட்கணும். தன்னோட ஏஜில் இருக்கவங்க கிட்டேயும் கேட்கும் போது அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, அதை பற்றி சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து நினைப்பாங்க. அதுவும் இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து கூகுளில் இருக்குது, மொபைல் யூஸ் பண்ண தெரியுது, எல்லாமே தெரியறதுனால அவங்க எதையாவது ஒன்று கற்றுக்க போயிட்டு வேற எதையாவது தெரியாதனமாக கற்றுக்குவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இது வந்து பிரெஸ்ட்டு, இதில் இருந்து மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அந்த மில்கை குடிச்சிட்டு தான் நியூ பார்ன் பேபிஸ் எல்லாம் வந்து வளருவாங்க. இதை வந்து ஜஸ்ட் சிம்பிளாக அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி, நாம் எப்படி சாப்பாடு சாப்பிட்றோமோ, பாப்பா அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக பிறந்திருக்கனால அவங்களுக்கு வந்து மில்க் தான் வரும், அந்த மில்க் வந்து அம்மா கிட்ட இருந்து வருது. ஸோ அது மூலமாக தான் அவங்க வந்து சர்வே ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளான லாங்குவேஜில் சொன்னாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சானிடரி நாப்கின்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறது. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குது, இது என்னம்மா அப்படின்னு கேட்டால், ஏ உனக்கு எதுக்கு இப்போல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீ அந்த வயசெல்லாம் வரல அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக இது வந்து அம்மா கிட்ட, அம்மா வயிற்றுக்குள்ளே வந்து கர்ப்பப்பை இருக்குது, அந்த கர்ப்பப்பை வந்து எவ்ரி மந்த்ஸ் வந்து அதை தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து சாப்பாடு சாப்பிட்டு மோஷன் போகும்போது நம்ம எப்படி வயிறு வந்து கிளென்ஸ் பண்ணதோ, அதே போல் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்க கர்ப்பப்பை வந்து தன்னைத்தானே மாதம் மாதம் கிளென்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சின்ன குழந்தைங்க எப்படி வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே போல் பெரியவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக அந்த ஏஜில் அந்த பாப்பாவுக்கு புரிகிற மாதிரி புரிஞ்சிடும். ஒரு ஒரு ஏஜ்லேயுமே வந்து குழந்தை வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்க நினைக்கும். அப்போது நம்ம கரெக்ட் நாலேஜ் வந்து சரியான டைமில் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வேறு எதையும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஈவன் இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து குழந்தையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 6 மாதத்தில் இருக்கும் போது இதுதான் ஐஸ், இதுதான் நோஸ், இது கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். பட் ஆனால் வந்து நம்ம அந்த ஜெனிட்டல் ஏரியாஸை மட்டும் கரெக்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு பயந்துட்டு வேற ஏதாவது பேர் வச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம இதுதான் பீனஸ், இதுதான் வல்வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பார்ட்ஸ் நேம் சொல்லி, கரெக்டான பார்ட்ஸோட நேம் வந்து எப்பவுமே சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. அதே போல குளிக்கும் போது, இல்லை நம்ம பவுடர் போடுறோம், இது வந்து உன்னோட பிரைவேட் பார்ட்டு, இதை வந்து நீ யாருக்கும் காமிக்க கூடாது, இதே போல பார்ட்டு இருக்கும், பட் ஆனால் இந்த பிரைவேட் பார்ட்டை நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்போஷர் பண்ணக்கூடாது அப்படின்ற ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான டைமில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும், ஒரு ஏஜ் வரும்போது அவங்களுக்கு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சில ஃபீலிங்ஸ் வரும். அப்போ வந்து அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி யாராவது ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, லவ் லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பேரண்ட்ஸ் வந்து, ஏய் நீ இதெல்லாம் எதுக்கு வாங்கின அப்படின்னு சொல்லி திட்டுனாங்கன்னா, அந்த டைமில் இருந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அதை சொல்லாமல் மறைச்சிடுவாங்க குழந்தைங்க. அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு பயந்துட்டு கரெக்டான வழியில் ஷேர் பண்ண முடியாமல் அப்போ தான் என்ன பண்ணோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏ எனக்கு இந்த பையன் வந்து லவ் லெட்டர் கொடுத்தாங்க, இந்த பையன் வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க, இல்லை இந்த பொண்ணு வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் ஆனால் நமக்கு சொல்ல முடியாது அவங்க யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறான பர்சன் கிட்ட ஷேர் பண்ணும்போது அது வந்து தவறான ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்ல முடியறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்க, நான் எப்படிமா வெளியில வந்த அப்படின்னு கேட்பும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ வயிற்றுல இருந்து வெளியில வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி வயிற்றுல இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து வாய் வெளியில சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நீ வயிற்றுல இருந்து வெளியில வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஆன்சரை சொல்லுவாங்க. இல்லைனா கடவுள் எனக்கு கொடுத்தாங்க நீ வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஆன்சர் சொல்லாதனால திரும்ப திரும்ப அந்த குழந்தை வந்து ரிப்பீட்டடாக அதையும் யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய என்னோட அம்மா வயிற்றுல வந்து பேபி பேக்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு, அதுக்குள்ளே வந்து பேபி வந்து க்ரோத் ஆகும். அதே போல் அப்பா கிட்ட வந்து பேபி கிரியேட்டர் பேக்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு, அது மூலமாக வந்து பேபி கிரியேட் ஆகி அம்மாவோட வயிற்றுல வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டோம்னா பேபிக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, அது எப்படி அப்பா கிட்ட இருந்து நான் வந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கேற்ற மாதிரியான ரைட் ஆன்சரை வந்து சொல்லி பழகும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி தொடங்காது. அதே போல் யூடியூப் கூகுள் இதெல்லாம் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படியே அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குடா இல்லை இருக்குடி அப்படின்னு சொன்னால் கூட அவங்க சொல்லுவாங்க, இது ஆல்ரெடி எனக்கு தெரியும், என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே முதல்ல வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு செக்ஸ் எஜுகேட்டராக இருக்கணும். அதில் வேற யாருமே வந்து டீச் பண்ண முடியாது. வேற யாராவது டீச் பண்ணாங்கனாலும் அது தப்பா முடியறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. எப்பவுமே குழந்தைங்களை வந்து எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ண விட்டுட்டீங்கன்னா அப்போ வந்து அந்த குழந்தைக்கு தெரியும், யாராவது நம்மளை டச் பண்றாங்க இல்லை யாராவது தப்பா நம்ம பாக்குறாங்கன்னா கூட உங்ககிட்ட வந்து ஃப்ரீயா ஓப்பனா வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அதை எஜுகேட் பண்றதுக்கே ரொம்ப ஷையா ஃபீல் பண்றது இல்லை எஜுகேட் பண்ணாம விடுறதுனால தான் நிறைய தவறான விஷயங்கள் வந்து இந்த சொசைட்டியில் வந்து நடக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர்.